தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்மீக செய்திகள். சென்னை பத்மாவதி தாயா திருக்கோவில் பற்றிய சிறப்புகளை நம்ம முழுமையா பார்க்கலாம். சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். திருச்சானூரில் அருள்பாலிக்கும் பத்மாவதி தாயார் கோவிலை போலவே இந்தியாவில் இரண்டாவதாக சென்னை தியாகராய நகரில் ஜி என் செட்டி சாலையில் பத்மாவதி தாயார் அருள்பாலிக்கும் கோவிலுக்கு மன்னர் கால முறையில் கற்களை கொண்டு இந்த திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் மொத்தமுள்ள 6 கிரவுண்ட் நிலத்தில் 3 கிரவுண்டில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. மீதமுள்ள நிலத்தில் கோவில் மண்டபம், மடப்பள்ளி, புஷ்கரணி, வாகன நிறுத்தமிடம் போன்றவை அமைந்துள்ளது. வடக்கு திசையை நோக்கி அமைந்துள்ள இந்த திருக்கோவிலின் உள்ளே நுழைந்ததும் இடதுபுறம் சின்ன புஷ்கரணி குளம் உள்ளது. அந்த குளத்தை பார்த்து மகிழ்ந்த பிறகு அருகில் உள்ள துவார பாலகேசி அம்மனை நாம் வழிபடலாம். இங்கு 2 அம்மன் சிலைகள் அமைந்துள்ளது. அங்கு வழிபட்ட பின்னர் கோபுர தரிசனத்தை நாம் தரிசிக்கலாம். 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் பஞ்சராத்திர ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கலைநயமிக்க சிற்பங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்க விஷயம். கோபுரம் தரிசனம் முடிந்த பிறகு கருவறையில் வடக்கு திசை நோக்கி பத்மாவதி தாயார் வீற்றிருக்கும் அழகை நாம் கண்குளிர காணலாம். இந்த பத்மாவதி தாயார் சிலை திருச்சானூர் பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உள்ளது போன்றே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு, தாயாரின் காவல் தெய்வங்களான வனமாலி, பாலகினி ஆகியோரும் உள்ளனர். ஒரே கல்லில் தாயார் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பு. தாயார் சிலை 4.5 அடி உயரம், 3.5 அடி அகலம் கொண்டதாகும். சிலை வடிவமைக்கப்பட்டு சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு ஆகம விதிகளின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஜலவாசம், தானிய வாசம், நம்மூலிகை மற்றும் பாலிபிஷேகம் செய்து கருவறையில் வைக்கப்பட்டுள்ளது. தினமும் காலை, மதியம், மாலை என 3 கால பூஜைகளும் நடத்தப்படும். தாயார் கருவறைக்கு பின்புறம் மடப்பள்ளியும் தாயார் அணியக்கூடிய அணிகலன்கள் வைப்பதற்கு தனி அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. தாயார் கோவில் பஞ்சரத்தின ஆகம விதிகளின்படி நிறுவப்பட்டுள்ளது. கருவறை எதிரே பலிபீடம் உள்ளது. வடக்கு திசை நோக்கி அருளும் அம்மனை மனம் குளிர தரிசனம் செய்துவிட்டு நாம் வெளியே வந்ததும் இடதுபுறம் உண்டியல் உள்ளது. பக்தர்கள் அதில் தங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். கோவில் வளாகத்தில் பக்தர்கள் வசதிக்காக 3 வேளையும் 3 விதமான அன்ன பிரசாதங்கள் அளிக்கப்படுகிறது. மேலும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் மன நிம்மதிக்காக கோவிலில் அமர்வதற்கு, இறைவனை நினைத்து தியானம் செய்வதற்கும் வசதிகள் உள்ளது. இதற்காகவே அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் வளாகத்தில் அமர்ந்து தியானம் செய்வதற்கும் இடவசதிகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முன்புறம் கோவிலை பற்றிய தகவல்கள் மற்றும் வசதிகள் பற்றிய தகவல் மைய நிர்வாக அலுவலகமும் உள்ளது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.